மோடியின் வியூகத்தை வீழ்த்தும் ஸ்டாலின். மோடியும் அமித்ஷாவும் வீழ்த்தக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து போட்டியிட்டால் மோடியும் அமித்ஷாவும் வீழ்த்தக்கூடிய நபர்களே என்று ஸ்டாலின் கூறிக்கொண்டிருந்தது இன்று வடமாநில இடைத்தேர்தலில் சாதித்து காட்டியிருக்கிறது. இந்தியா கூட்டணி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் எழுச்சி மேல் எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் என்ன கூறினாரோ அது இன்று உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தின் தலையிலேயே மண்ணை வாரி போட்டு சாதித்து காட்டியிருக்கிறது இந்த ஸ்டாலினின் ஃபார்முலா. G20 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டி இதன் மூலம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கலாம் என்ற மோடிக்கு எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்த ஸ்டாலினின் ஃபார்முலா இடைத்தேர்தலில் 7 இடங்களில் 4 இடங்களை வென்று மோடியின் தலையில் மண்ணை வாரி போட்டுள்ளது. G20 மாநாட்டின் வெற்றியின் மூலம் தேர்தலில் ஈஸியாக ஜெயித்து விடலாம் என்று கணக்கு போட்ட மோடிக்கு பேரிடி. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டதின் விளைவு அசைக்க முடியாமல் இருந்த உத்தரப்பிரதேசத்திலே 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மோடிக்கும் யோகிக்கும் தோல்வி. இதைவிட மேலாக கடந்த தேர்தலில் 303 இடங்களை பாஜகவுக்கு வழங்கியதில் பெரும்பாங்காற்றிய வடமாநிலங்கள் இப்பொழுது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக களத்தை மாற்றியிருக்கிறது. அதுவும் இல்லாமல் தென்னிந்தியாவின் இந்தியா கூட்டணியின் பொறுப்பாளராக MK Stalin பதவியேற்கிறார். 130 சீட்டுகளை ஜெயிக்க வைத்து காட்டுவேன் என்று சபதம் ஏற்றிருக்கிறார். இதை வைத்துதான் இன்று நாம் மோடியின் வீகத்தை வீழ்த்தும் ஸ்டாலின் என்னும் தலைப்பில் விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். மோடியின் வியூகத்தை வீழ்த்தும் ஸ்டாலின். இந்தியா கூட்டணியை வடிவமைத்ததிலிருந்து இது இப்படி அமைத்தால்தான் பாஜகவை வெல்ல முடியும், மோடியும் அமித்ஷாவையும் வீழ்த்த முடியும் என்று கடந்த 4-5 ஆண்டுகளாக ஸ்டாலின் கொடுத்து வைத்த ஃபார்முலா இப்பொழுது இந்தியா கூட்டணியாக உருவாகி 3 கூட்டங்களை தாண்டி சென்றிருக்கிறது. இது ஸ்டாலின் போட்டு கொடுத்த இந்த வியூகம் வெற்றியை நேற்று சுவைத்திருக்கிறது இந்தியா கூட்டணி. நேற்று வடமாநிலங்களில் நடைபெற்ற 7 இடைத்தேர்தல்களில் 4 இடங்களை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் இந்தியா கூட்டணி எங்கு வேண்டாலும் வெற்றி பெறலாம், யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய பாஜகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் முடியவே முடியாது என்று கூறினார்கள். அங்கு அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் கூட்டணி போட்டு இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிட்டதன் அடிப்படையில் அபரீதமான வெற்றியை பெற்றிருக்கிறது. இத்தனைக்கும் ஒரு இடைத்தேர்தலுக்கு யோகி தலைமையிலான அமைச்சரவையும் யோகியும் அங்கேயே சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் அங்கு அடிமேல் அடி விழுந்து இருக்கிறது. இதுதான் ஸ்டாலின் போட்டு வைத்த வியூகம். இந்த வியூகம் வெற்றி அடைந்து விடும் என்பது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரிந்துதான் தமிழகத்தில் இவ்வளவு கலாபராங்கள். ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்ன சொன்னாலும் அதை திரித்து கூறி இவர்களுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு மோடியும் அமித்ஷாவும் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இதன் அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணியின் தென்னிந்திய பொறுப்பாளராக ஸ்டாலின் வரவிருக்கிறார், அவர் பொறுப்பேற்க இருக்கிறார் என்ற தகவலும் அடுத்த பேரிடியாக மோடி அமித்ஷா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. அதில் உள்ள 130 தொகுதிகளிலும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போன்று ஒட்டுமொத்த வெற்றியை பெற்று காட்ட வேண்டும் என்று முனைப்போடு ஸ்டாலின் அந்த பணியையும் பொறுப்பேற்க இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்ட்ராங்காக உள்ள இடங்களில் எல்லாம் பொது வேட்பாளரை நிறுத்தும் ஐடியாவும் முன்னெடுக்கப்பட்டு அதையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய தயாராக இருக்கிறது இந்த கூட்டணி. இது எப்படி தகர்ப்பது இந்த கூட்டணி என்று விழுப்பிதுங்கி நிற்கிறார்கள் மத்தியில் ஆளும் பாஜகவினர். இவ்வளவெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருந்தாலுமே கூட G20 மாநாட்டை டெல்லியில் இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இதில் ரஷ்யா மற்றும் சீன தலைவர்கள் மட்டும் வரவில்லை. மற்றபடி பாஜக இந்த ஓராண்டாக G20 என்று எடுத்து வைத்ததின் அறுவடை இன்று நாளை முடிய போகிறது. இதன் வெற்றியை தேர்தல் பிரச்சாரமாக மாற்றுவதற்கு பாஜக முனைப்போடு இருக்கிறது. இந்த G20 மிகப்பெரிய ஒரு அவலம் என்னவென்றால் G20 மாநாட்டிற்கு இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவரான கார்கேவை அழைக்கவில்லை. இது எதிர்க்கட்சிகளை எப்படி வழிநடத்துகிறது என்பதை உலகிற்கு எடுத்து கூறும் வகையில் ராகுல் நேற்று அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்.
இது மோடியின் பிம்பத்தை வந்திருக்கக்கூடிய உலகத் தலைவர்களிடையே ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த கால மோடியின் வரலாறுகளை எல்லாம் பார்த்துவிட்டு தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். G20 என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்பில் இந்த முறை இந்தியாவுக்கு கிடைத்த வாய்ப்பை இப்பொழுது மோடி தலைமையில் இருக்கும் பொழுது இதை நடத்தியிருக்கிறார்கள் என்று இருக்கும் பொழுது எதிர்கட்சிகளையும் மற்றவர்களையும் எப்படி நடத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது உலகத் தலைவர்களுக்கு. இதைத் தொடர்ந்து வரும் 18ஆம் தேதி கூட்டவிருக்கும் பாராளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் சட்டத்தை கொண்டு வர முற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. இந்த சட்டத்தை முறியடிக்க எதிர்கட்சி தலைவரான கார்கேவின் இல்லத்தில் இந்திய கூட்டணி தலைவர்களும் எம்பிக்களும் ஒன்று கூடி இதை முறியடித்தே தீர வேண்டும் என்று அவர்கள் வழிமுறைகளை யோசித்துக் கொண்டிருப்பதாக தகவல்களும் வந்த வண்ணம் இருக்கிறது. கடந்த முறை மும்பையில் நடந்த இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் முக்கிய முடிவாக எடுக்கப்பட்டது, உடனடியாக அனைவரும் தங்கள் மாநிலத்தில் சீட்டுகளை பகிர்ந்தளிப்பது, சீட்டுகளை யார் யார் எந்தெந்த தொகுதியில் என்பது போட்டியிடுவது என்பது குறித்த உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசி முடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களும் பணியாற்றி வருகிறார்கள். அதோடு இந்த கூட்டணியின் முதல் தேர்தலை நேற்று சந்தித்தார்கள். நேற்று வெளியாகியிருந்தது, அதாவது இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிட்டதின் வெளிப்பாடு. நேற்று வெற்றியை சுவைத்திருக்கிறார்கள். 7 இடங்களில் போட்டியிட்டதில் 4 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் கூட்டணியாக சேர்ந்ததனால்தான் ஒரு சில தொகுதியில் வெற்றியை சுவைத்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது இந்திய மக்களுக்கு. அதனால் மோடியும் அமித்ஷாவையும் அசைத்து கூட பார்க்க முடியாது, மீண்டும் மோடி தான் வருவார்கள், எதிர்கட்சிகள்லாம் கூட்டணியே சேராது என்று கூறிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து 3 கூட்டத்தை நடத்திவிட்டோம், தேர்தலையும் சந்தித்து விட்டோம், பாருங்கள் நாங்கள் இருவரும் கூட்டணி போட்டு மோடியின் கூட்டணியை வீழ்த்தி இருக்கிறோம் என்று நேற்று சாதித்து காட்டியிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக உத்தரப்பிரதேச கோசி தொகுதியின் அகிலேஷ் யாதவின் கட்சி வெற்றி பெற்றதுதான் அகில இந்திய அளவில் இன்று பேசுபொருளாக இருக்கிறது. அங்கு பலம் பொருந்திய முதல்வராக, இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டக்கூடிய முதல்வர் என்றெல்லாம் பாஜகவினர் புகழக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவரது அமைச்சரவை சகாக்களை வைத்துக் கொண்டு 1 மாத காலம் அங்கேயே இருந்து ஒரு இடைத்தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் இந்த முறை அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடியும் காங்கிரசும் இணைந்து தேர்தலை சந்தித்ததின் விளைவு, ஒரே வேட்பாளருக்கு 2 கட்சியினரும் வாக்களித்ததன் விளைவு, 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் பிரிந்து கிடந்த போதுதான் பாஜக வெற்றி அடைந்திருக்கிறது. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் பாஜக இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்பதை உத்தரப்பிரதேசமே ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கு இந்துத்துவா செலுத்தோங்கிய மாநிலம், யோகியின் கட்டுப்பாட்டில் அங்கு அபரீதமாக வளர்ந்திருக்கிறது என்று பாஜக கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் அங்கு 40,000 வாக்கில் பாஜக தோற்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே தோற்றுவிட்ட பாஜக மற்ற இடங்களில் எல்லாம் எப்படி வெல்லப்போகிறது என்று அந்த தொண்டர்களுக்கே இருந்த மனதைரியம் இழந்திருக்கிறார்கள் நேற்று. இதேபோல் மேற்கு வங்கத்தில் பாஜக வசம் இருந்த தொகுதியை மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸில். இதற்கும் அங்கு இந்தியா கூட்டணி சார்பாக ஒரே வேட்பாளர் போட்டியிட்டதன் விளைவாகத்தான் இந்த வெற்றி கிட்டியிருக்கிறது. கேரள மாநிலத்தில் நடந்த இடைத்தேர்தல் என்பது உம்மன்சண்டி இறந்ததின் விளைவாக அவர் ஆண்டாண்டு காலமாக போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்த அந்த தொகுதியில் அவரது மகன் போட்டியிட்டார். அங்கு அபரீதமாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உம்மன்சண்டியின் மகன் வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கு எதிர்த்து போட்டியிட்ட பாஜக டெபாசிட் இழந்திருக்கிறது. இது தமிழகம் கேரளாவில் இது சகஜமான ஒன்றுதான். பெரியதாக இது ஒரு வெற்றி என்று கூறிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாஜகவுக்கு கேரளாவும் தமிழகத்திலும் இந்த நிலைதான் என்பது முன்பே கணிக்கப்பட்ட ஒன்றுதான். அதேபோல் பாஜகவுக்கு இந்த இடைத்தேர்தல் என்ன வெற்றி என்று பார்த்தால் திரிபுராவில் 2 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உத்தராகண்டில் 1 தொகுதி. திரிபுராவில் இப்பொழுது மிஜோரம் பற்றி எரிகிறது என்று அனைவராலும் கூறிக்கொண்டிருந்தாலுமே கூட அதை ஒட்டிய மாநிலமான திரிபுராவில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. அது எதை காட்டுகிறது என்றால் இந்த மணிப்பூர் விஷயம் பாஜகவுக்கு ஒரு பொருட்டு இல்லை என்பதை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் வட மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்று கூறினாலுமே கூட கேரளாவில் ஒரு அவல நிலை தான் இந்தியா கூட்டணிக்கு. அதாவது காங்கிரஸை எதிர்த்து, அதாவது இந்தியா கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியுமே எதிர்த்தெடுத்து போட்டியிட்டுள்ள சூழ்நிலை கேரளாவில் அரங்கேறியுள்ளது. இதை அடுத்த வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இதுதான் என்பதை இந்தியா கூட்டணிக்கு எடுத்து காட்டியிருக்கிறது இந்த இடைத்தேர்தல். இருப்பினும் வரும் ஜனவரி மாதத்தில் நடக்கவிருக்கிற ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம் போன்ற 5 மாநில தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு இந்த எழுச்சி ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது.
இதேபோன்று இந்தியா கூட்டணி வலிமையாக தொடர்ந்தால் இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இந்தியா கூட்டணி அசைக்காமல் சாதித்து காட்டிவிட்டு ஆட்சியை பிடித்துவிடும் என்று பல்வேறு வியூக நிறுவனங்கள் எல்லாம் நேற்றிருந்து கருத்து கணிப்புகளை வெளியிட்ட வண்ணமே இருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மையினர் 303 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இதில் 234 தொகுதிகள் வடமாநிலத்தைச் சேர்ந்த 9 மாநிலங்கள் மட்டும் அவர்கள் இருந்தார்கள். இந்த 9 மாநிலங்கள் தான் பாஜகவுக்கு அசைக்க முடியாத சக்தி என்று இருந்த நிலையில் அந்த 9 மாநிலங்களில் ஒன்றான உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி நேற்று வெற்றி பெற்று சாதித்து காட்டிவிட்டது. இந்த உத்தரப்பிரதேசத்தில் 62 இடங்களும், பீகாரில் 17 இடங்களும், ராஜஸ்தானில் 24 இடங்களும், குஜராத்தில் 26 இடங்களும், கர்நாடகாவில் 25 இடங்களும், மேற்கு வங்கத்தில் 18 இடங்களும், மத்திய பிரதேசத்தில் 28 இடங்களும், ஜார்க்கண்டில் 11 இடங்களிலும், அதாவது இந்த 9 மாநிலங்களில் தான் பாஜக அறுதி பெரும்பான்மையான வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடியும் காங்கிரசும் தனித்தனியாக போட்டியிட்டது. எதிர்கட்சிகளை பிரித்தாழ்ந்ததன் காரணமாக அங்கு அபரிதமான வெற்றியை கடந்த முறை மோடி பெற்றார். இப்பொழுது இருவரும் ஒன்று சேர்ந்து இடைத்தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், அதாவது 80 தொகுதிகளை உள்ளடக்கிய உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் வெற்றி கேள்விக்குறியில் முடிந்திருக்கிறது என்றுதான் வெளிப்பாடாக இருக்கிறது இந்த கூட்டணியின் சார்பாக. இதேபோல் பீகாரில் கடந்த முறை 17 இடங்களை நிதிஷ்குமார் கூட்டணியுடன் பாஜக வெற்றி பெற்றது. இப்பொழுது நிதிஷ்குமார் பாஜகவை கலட்டிவிட்டு லல்லு பிரசாத் யாதவுடன் இணைந்து இந்த கூட்டணியை வடிவமைத்ததில் முக்கிய பங்காற்றுகிறார். ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறார், முதல்வராகவும் இருக்கிறார். ஆக மொத்தம் அங்கேயும் கடந்த முறை போல் வெற்றி என்பது பாஜகவுக்கு இருக்க போவதில்லை. அதே போன்று மகாராஷ்டிராவில் ஒட்டுமொத்தமாக அள்ளியது பாஜக கூட்டணி. இப்பொழுது அங்கு கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரசும் உத்தவ் தேக்கராவும் சரத்பவரின் தேசியவாத காங்கிரசும் இப்பொழுது ஓரணியில் நிற்கிறார்கள். பாஜக மட்டும் தனியாக இருக்கிறார்கள். இந்த உத்தவ் தேக்கரே மற்றும் தேசியவாத காங்கிரஸை உடைத்தவர்களுடன் நிற்கிறார்கள். ஆக மொத்தம் குஜராத்திகள் நம்மளது மத்திய பிரதேசத்தை ஆள துடிக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய தலைவர்களான சிவசேனாவின் உத்தவ் தக்கரே மற்றும் சரத்பவரை எல்லாம் உடைத்து அசைத்து பார்க்கிறார்கள் என்ற கோபம் மகாராஷ்டிராவில் மேலோங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. இதில் கட்சியை உடைத்ததின் காரணமாக பாஜக வெல்ல போகிறாரா, அல்லது இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்ததின் விளைவாக பாஜக மகாராஷ்டிராவில் மண்ணை கவ போகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். இதிலும் கேள்விக்குறியில் தான் பாஜக இருக்கிறது. அதே போன்று குஜராத்தின் ஆளுமை மிக்க மாநிலமாக பார்க்கக்கூடிய பாஜக கடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி பெற்ற 13% வாக்குகளை எப்படி பெற்றது என்று கேள்விக்குறியாக இருக்கிறார்கள். அந்த ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து இந்தியா கூட்டணி சார்பில் பொது வேட்பாளர் நிறுத்தி குஜராத்தில் போட்டியிட்டால் குஜராத்திலேயே பாஜகவுக்கு கேள்விக்குறிதான் என்று வியூக வகுப்பாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று கர்நாடகாவில் கடந்த முறை 25 தொகுதிகளை பாஜக அள்ளியது. அதே போன்று இப்பொழுது முடியாது என்பதுதான். ஏனென்றால் பிரதமரே தேர்தல் களத்திற்கு வந்து கூட பாஜக வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கிறது. இப்பொழுது காங்கிரஸ் தனது வாக்கோடு ஆளுங்கட்சி மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்ததன் விளைவாக அபரிதமாக அங்கு வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அதனால் கர்நாடகாவிலும் பாஜகவுக்கு கேள்விக்குறியில் முடிந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் கடந்த முறை 18 தொகுதிகளில் வென்றிருந்தார்கள் பாஜகவினர். அங்கும் மம்தா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மூவரும் இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தி சாதித்து காட்டிவிட்டார்களே ஆனால் அங்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கணிப்புகள் வெளியாகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலை போன்று இவர்களுக்கு இருக்க போவதில்லை. ஏனென்றால் இப்பொழுது அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஹேமந்த் சேரன் இப்பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கிறார். அதனால் அங்கும் பாஜகவுக்கு கடும் போட்டி இருக்கத்தான் போகிறது. இது தவிர தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இருக்கக்கூடிய 130 தொகுதிகளில் பாஜக வெல்வது என்பது கேள்விக்குறிதான் என்பது மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த 130 தொகுதிகளை இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாகை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தென்னிந்தியாவின் பொறுப்பாளராக இந்தியா கூட்டணியின் சார்பாக MK ஸ்டாலினை தேர்ந்தெடுத்து அறிவிக்க தயாராக இருக்கிறார்கள். அவரும் அதை பொறுப்பெடுத்துக் கொண்டு அதற்கான வியூகத்தை அமைக்க தயாராகி வருகிறார் என்ற தகவல்களும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பேரிடியாக அமைந்திருக்கிறது. இந்த 130 தொகுதிகள் அடங்கிய மாநிலங்களை பொறுத்தவரை தமிழகம் தலைகீழாக மோடியும் அமித்ஷாவும் நின்றாலுமே கூட அதிமுக கூட்டணியுடன் அதிமுக கூட்டணியே இன்னும் சேராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 4 தேர்தலாக ஒரே கூட்டணி வைத்துக் கொண்டு வெற்றியை தொடர்ந்து சுவைத்துக் கொண்டு அவ்வப்பொழுது வியூகத்தை மாற்றி
வெற்றியை மட்டுமே சுவைத்துக் கொண்டிருக்கிற ராஜதந்திரியாக ஸ்டாலின் இருந்திருக்கிறார். இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார். இது அவருக்கு பெரிய பலத்தை கொடுக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி வெர்சஸ் உதயநிதி, மோடி வெர்சஸ் ஸ்டாலின் என்று இருக்கக்கூடிய அரசியல் களம் என்பது தமிழகத்தில் திமுகவுக்கான மெஜாரிட்டியையும் அங்கீகாரத்தையும் அதிகப்படுத்தி இருக்கிறது. ஒற்றை தமிழராக இருந்து கொண்டு மத்தியில் ஆள்பவரை கண்ணில் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இங்கு அண்ணாமலை வைத்தும் கவர்னரை வைத்தும் பல்வேறு வேலைகள் செய்தாலும் ஸ்டாலினிடம் அது எழுபடவில்லை. இதெல்லாம் தமிழக மக்கள் பெருமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் திமுகவுக்கு பிளஸ் ஆக இருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து இங்கு 40 தொகுதிகளில் கடந்த தேர்தலை போன்று பெருவாரியாக இங்கு இவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கேரளாவில் தான் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி. ஏனென்றால் அங்கு பாஜக எண்ணிக்கையே இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அங்கு இணைந்து போட்டியிடுமா என்பதுதான் கேள்விக்குறி. இங்கு கரெக்டாக பொது வேட்பாளரை நிறுத்தி ஸ்டாலின் தனது வியூகத்தை அமைத்து வெற்றி சாட்டிவிட்டால் கேரளா ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை போல் இந்தியா கூட்டணிக்குத்தான் லாபகமாக அமையும். அதே போன்று ஆந்திரா தெலுங்கானாவிலும், தெலுங்கானாவில் இப்பொழுது காங்கிரசுக்கு பலம் அதிகமாக இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளையும் இணைத்து போட்டியிட தயாராக இருக்கிறது. ஆந்திராவிலும் அதே சூழ்நிலை. ஆக மொத்தம் வட இந்தியாவிலாகட்டும் தென்னிந்தியாவிலாகட்டும் ஸ்டாலின் போட்டு கொடுத்த காங்கிரஸ் இல்லாமல் எந்த கூட்டணியும் பாஜகவை வீழ்த்த முடியாது என்ற வியூகத்தின் அடிப்படையில் கூட்டியிருக்கிற இந்தியா கூட்டணி எப்படி ஸ்டாலின் கடந்த 4 தேர்தலாக வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கிறாரோ அதே அஜெண்டாவில் இந்தியா கூட்டணி பயணித்தால் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் குறைந்தது ஒரு 130 முதல் 200 இடங்களில் வரை பொது வேட்பாளரை அறிவித்து அதன் சார்பில் போட்டியிட்டால் இந்தியா கூட்டணி அபரிதமான வெற்றியை பாஜகவிட அதிகமான அளவிலான 350 சீட்டுகளை தாண்டுவதற்கான வாய்ப்புகளை இருப்பதாக ஸ்டாலினின் வியூகங்கள் எடுத்து வைத்திருக்கிறது. அதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டுதான் இந்தியா கூட்டணி இந்த வேளையில் மும்மரமாக அனைவரும் மடைமாற்றம் செய்து தங்களது மனதுகளை மாற்றிக்கொண்டு பாஜகவை வீழ்த்த ஓரணியில் திறந்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்து பயணிக்கிறார்கள். பார்க்கலாம் ஸ்டாலினுக்கு இன்னும் என்னென்ன பொறுப்புகள் வரப்போகிறது, என்னென்ன எதிர்ப்புகள் வரப்போகிறது, இதையெல்லாம் எப்படி ஸ்டாலின் லாபகமாக மாற்றி மோடியும் அமித்ஷாவையும் வீழ்த்தி காட்டப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். வாருங்கள்.